ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறிய சேனலுக்கு நான் வரைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கொரோனா வைரஸ் காரணமாக எல்லோரும் கண்டிப்பாக மாஸ்க் போட்டாகணும். அதை வந்து நம்ம வீட்டிலே பேப்பர் மூலிமா ஈஸியாக செய்யலாம். இந்த மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கலர்ஃபுல்லாக பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் நல்லா திக்காக வரைஞ்சிக்கோங்க. அப்போ வந்து பின்னாடி ட்ரேஸ் ஆயிரும். இதை நீங்கள் அப்படியே பின்னாடி ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ ட்ரா பண்ணியாச்சு ரெண்டு சைடும். எப்படி நம்மளுக்கு ஷேப் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சிசர் மூலயமா அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேப்ரிக் கிளாத் தேவை. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒரு லேயர் தான் இருக்குது. நம்ம இப்போ இந்த ஃபுல்லாக ஃபேப்ரிக் கிளாத் வந்து பின்னாடி இப்படி ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு டபுள் லேயர் மாஸ்க் மாதிரி ஆயிரும். நீங்கள் பின்னாடி செல்லோ டேப் போட்டு ஃபுல்லாக ஒட்டிடுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்படி நீங்கள் ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிசர் எடுத்து இங்கே ஃப்ரண்ட் பக்கம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக இப்படி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கம் எடுத்துக்கலாம். கம் எடுத்துகிட்டு இங்கே போட்டுட்டு கம் இப்படி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா இதை இப்படி மடக்கி கரெக்டாக நீங்கள் இப்படி ஒட்டிக்கோங்க. ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு மேலே கம் போட்டு இங்கே இருக்க இந்த இடத்த வந்து இப்படி நீங்கள் மடக்கி ஒட்டிக்கோங்க. அப்படி நீங்கள் ஒட்டிக்கோங்க. நம்மளுக்கு வந்து மாஸ்க் இப்படி ஷேப் வந்துடும். நம்ம அப்படி ஒட்டினதுக்கப்புறமா நம்மளுக்கு மாஸ்க் வந்து இப்படி நம்ம நோஸுக்கு தகுந்த மாதிரி ஷேப் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் இயர்ஸ் ரெண்டையும் நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கயிறை. அதுக்கப்புறமா நீங்கள் மாஸ்க் எடுத்துக்கோங்க. மாஸ்க் எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த ரோப் எடுத்துகிட்டு இந்த இடத்துல இப்படி வச்சு நீங்கள் ஸ்டேப்பிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னும் அடுத்து ஸ்டேப்பிள் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்க் வந்து ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ பிடிச்சதாக இருக்கும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அவங்க கீழே அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு சேரும். பாய்.